புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் போனா செல்வராஜ். பசுமை உணவகம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. பசுமை உணவகம் அடுப்பில்லா சமையல், இதில் வந்து நம்ம நிறைய இன்னோவேட்டிவ் புது புது ஆரோக்கியமான டிஷ்ஷஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து அவல் வச்சு ஒரு தயிர் சாதம் பார்க்க போகிறோம். அடுப்பில்லாமல் சமைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆரோக்கியமே அதில் தான் அடங்கியிருக்கு. நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அடுப்பில்லாத சமையலை வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணி சமைக்கலாம். தயிர் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? அவல் 2 கப், கேரட் 1 கப், தயிர் 1 கப், மாதுளை முத்துக்கள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், துருவிய இஞ்சி, கருவேப்பிள்ளை, பெருங்காயம், ஜீரகம். ஸோ இந்த வாரம் வந்து அடுப்பில்லாமல் சமைக்கிறதுல ஒரு தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து பாரம்பரியமான அவல், தூய மல்லி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மல் அவலும் அரிசி அவலும் நிறைய கிடைக்கும். பட் இந்த மாதிரி பாரம்பரிய அவலில் சமைச்சோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எல்லாருமே, சுகர் பேஷண்ட்ஸ், பிபி உள்ளவங்க, நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாம். எடை குறைப்பு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து தூய மல்லி அவல். 2 கப் அவல் எடுத்து ஒரு 5 நிமிடம் வந்து ஊற வச்சுக்கணும். அதை இதை ஒரு தண்ணியில், சாதாரண தண்ணியில் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். இந்த அவல் வந்து ஒரு 5-10 நிமிடங்கள் வரை நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயும் இயற்கையான முறையில் எப்படி தயிர் தயாரிக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து இயற்கையான முறையில் பாலை காய்ச்சாமல் சூடு பண்ணாமல் இயற்கையான முறையில் தயாரித்த ஒரு தயிர். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, தேங்காய். தேங்காய் வந்து தேன்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை உணவில் வந்து தேன்கனி வந்து தேங்காய். ஸோ அந்த தேங்காயை எடுத்து, அரை மூடி தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னா அதை நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டியாக எடுத்து வச்ச தேங்காய் பாலில் பாதி எலுமிச்சம்பளம் எடுத்து நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு அதை நல்லா வேகமாக ஆற்றுனீங்க அப்படின்னா அதிலே ஒரு 5-6 டைம் நம்ம வந்து வேகமாக இந்த மாதிரி ஆற்றுறப்பவே வந்து அது வந்து கொஞ்சம் கெட்டியாகிற அந்த பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியான இயற்கையான தயிர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தயிரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தயிர் சாதம் செய்ய போகிறோம். இப்போ ஊற வச்ச அவல் வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், சாதம் மாதிரியே வந்துருச்சு. இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்து துருவின கேரட், பச்சை மிளகாய், துருவி வச்சுருக்க இஞ்சி அதில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொத்தமல்லி நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் துவிக்கலாம், ஜீரகம், அடுத்து தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா 1/4 வாசி தயிர் சாதம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். கேரட் துருவி சேர்த்துருக்கோம். அடுத்து வந்து இந்த மாதிரி பொமாக்ரனேட் சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் ப்ரெசன்டபுளாகவும் கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. ப்ளஸ் நிறைய பேருக்கு வந்து அவல் பற்றின அவேர்னஸே இல்லை. அவல் அப்படின்னா வந்து வெறுமனே தேங்காய் சக்கரை போட்டு மட்டும்தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமான புதுசு புதுசான டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்து ப்ரெசன்டபுளாக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.